இன்றைய திருக்குறள் வெறு வந்த செய்யாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து தக்காங்கு நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒருத்தர் செய்த ஒரு குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாத மாதிரி தண்டிக்கிறது ஒரு அரசனோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ ஒரு பீடியப் கிடச்சிரும் ஃபஸ்ட்டு ஆறு லட்சம் கோடி சொத்துக்களை பணமாக்கும் திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட உள்ளது ஆறு லட்சம் கோடி சொத்துக்களை பணமாக்கும் திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட உள்ளது நம்ம இந்தியா ஸோ நம்ம இந்தியாவோட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டுருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆறு லட்சம் கோடி சொத்துக்களை பணமாக்கும் திட்டத்தை அதாவது நேஷனல் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க சரியா இது என்ன அப்படின்னா இது வந்து இந்தியாவுக்காக ஒரு நிதி திரட்டும் நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விற்பனை பண்ணுறது நம்ம நம்மளோட சொத்துக்களை அதாவது கவர்மெண்டோட சொத்துக்களை விற்பனை பண்ணுறது அல்ல ஜஸ்ட் இந்த லீஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க தமிழக சட்டப்பேரவையில் ஐம்பது ஆண்டுகள் பணியை பாராட்டி யாருக்கு வாழ்த்து தீர்மானம் முன்மொழியப்பட்டது தமிழக சட்டப்பேரவையில் ஐம்பது ஆண்டுகள் பணியை பாராட்டி யாருக்கு வாழ்த்து தீர்மானம் முன்மொழியப்பட்டது நம்ம தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஸோ துரைமுருகன் சட்டப்பேரவையில் ஐம்பது ஆண்டுகள் பணியை பாராட்டி வாழ்த்து தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்குது எந்த மாநிலத்தில் ஆறு மாவட்டங்களில் உள்ள சாலைகளுக்கும் கல்யாண் சிங் பெயர் சூட்டப்பட உள்ளது எந்த மாநிலத்தில் ஆறு மாவட்டங்களில் உள்ள சாலைகளுக்கும் அதாவது முக்கிய சாலைகளுக்கு கல்யாண் சிங் பெயர் சூட்டப்பட உள்ளது எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அதாவது நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்போம் அதாவது யூபியோட முன்னாள் சிஎம் யார் அப்படின்னா அந்த கல்யாண் சிங் அப்படிங்கிறவங்க சமீபத்தில் காலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இந்த கல்யாண் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அந்த உத்தரப்பிரதேசத்தில் சிஎமாக வந்து எடுத்திருப்பாங்க இதற்காக பதவியை கூட ராஜினாமா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர் அவரோட பேரில் உத்திரப்பிரதேசத்தில் ஒரு ஆறு மாவட்டங்களில் முக்கிய சாலைகளுக்கு கல்யாண் சிங் பெயர் வந்து சூட்டப்பட உள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அமெரிக்காவில் நடைபெற்ற சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் வெரேவ் சோ அலெக்சாண்டர் விரேவ் தான் அமெரிக்காவில் நடைபெற்ற சின்சு நாட்டி மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவுல சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவங்க இதுவே மகளிர் ஒற்றையர் பிரிவு கேட்டால் ஆஷ்லி படி ஆஷ்லி பர்டி இவங்க ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகின் ஐம்பது மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் இந்தியாவின் காசியாபாத் எத்தனையாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகின் ஐம்பது மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் இந்தியாவின் காசியாபாத் நகரம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது எத்தனையா இடம் அப்படின்னா செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் உலகத்தோட ஐம்பது மாசுபட்ட நகரங்களோட பட்டியல் வந்து வெளியிட்டுருக்காங்க அதில் நம்ம இந்தியாவோடய காசியாபாத் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு கேட்டால் ஹோடான் அதாவது சீனா நாட்டை சேர்ந்தால் ஹோடான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறாங்க அதே மாதிரி இதே மாதிரியே தூய்மையான நகரங்கள் பட்டியலும் வெளியிட்டு இந்த தூய்மையான நகரங்கள் பட்டியலில் ஆஸ்திரேலியாவோட ஜூட்புரி அப்படிங்கிற ஒரு நகரம் முதலிடம் பிடிச்சிருக்குது நாட்டில் முதல் முறையாக தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த உள்ள மாநிலம் இது நாட்டில் முதல் முறையாக தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த உள்ள மாநிலம் இது கர்நாடகா கர்நாடகா மாநிலம் தான் நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக தேசிய கல்விக் கொள்கையை நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமல்படுத்த போறாங்க இந்த ஒரு இதை வந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க தமிழகத்தில் எத்தனை புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிய மாநகராட்சி எத்தனை உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஆறு புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது அதாவது தாம்பரம் காஞ்சிபுரம் கும்பகோணம் கரூர் கடலூர் சிவகாசி இந்த ஆறு இப்போ வந்து நகராட்சிகளாக இருக்குது இந்த ஆறு நகராட்சிகளுமே மாநகராட்சிகளாக அறிவிக்கப்பட்டிருக்குது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாநகராட்சியை வந்து அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எந்தெந்த மாநகராட்சியை அறிவித்தாங்க அப்படின்னா நாகர்கோவில் நாகர்கோவில் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசூர் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவடி இந்த மூன்று பிளேசஸை ரெண்டாயிரத்து பத்தொம்பதில் மாநகராட்சியாக வந்து அறிவிச்சாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு பிளேசஸ் தாம்பரம் காஞ்சிபுரம் கும்பகோணம் கரூர் கடலூர் சிவகாசி இந்த ஆறு பிளேசஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாநகராட்சியாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அதாவது இந்த இந்த ஆறு மாநகராட்சி இருக்கு இல்லையா இந்த ஆறு மாநகராட்சி அறிவிக்கு முன்னால் வரைக்கும் எத்தனை மாநகராட்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழகத்தில் பதினஞ்சு மாநகராட்சிகள் இருந்துச்சு இப்போ ஒரு ஆறு சேர்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இருபத்தி ஓரு மாநகராட்சிகள் நம்ம தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாட்டின் முதல் உள்நாட்டு மோட்டார் சக்கர நாற்காலி வாகனத்தை எந்த அமைப்பு உருவாக்கி உள்ளது நாட்டின் முதல் உள்நாட்டு மோட்டார் சக்கர நாற்காலி வாகனத்தை எந்த அமைப்பு உருவாக்கியது சென்னை ஐஐடி ஸோ சென்னை ஐஐடி தான் நாட்டிலேயே ஃபஸ்ட்டு நக்க சக்கரை நாற்காலி அதாவது மோட்டார் சக்கர நாற்காலி வாகனத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க இதுக்கு பேர் கூட வச்சுருக்காங்க என்ன பேர் அப்படின்னா நியோ போல்ட் அப்படிங்கிற ஒரு பேர் இது அதிகபட்சமாக டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் போய்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க பாராலிம்பிக் போட்டியை இரண்டாம் முறையாக நடத்திய நகரம் இது பாராலிம்பிக் போட்டியை இரண்டாவது முறையாக நடத்திய நகரம் எது டோக்கியோ அதாவது ஜப்பான் நாட்டில் டோக்கியோ நகரம் தான் பாராலிம்பிக் போட்டியை ரெண்டாவது டைமாக நடத்தியிருக்காங்க இதன் முறையமாக உலகத்தில் பாராலிம்பிக் போட்டியை இரண்டாவது முறையாக நடத்திய முதல் நகரம் அப்படிங்கிற ஒரு பெருமையை இந்த டோக்கியோ வந்து பெற்றுச்சு இப்போ ரீசெண்டாக ஒலிம்பிக் போட்டியில் நடத்துனாங்க இப்போ பாராலிம்பிக் போட்டியில் வந்து இன்று வந்து தொடங்கியிருக்குது அதாவது நேற்று வந்து தொடங்கியிருக்குது இந்தியா சார்பில் தேசிய கொடியை ஏந்தி சென்றவர் யார் அப்படின்னா தேக் சந்த் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா தேக் சந்த் அப்படிங்கிற ஈட்டி எறிதல் வீரர் என்ன அப்படின்னா இந்த பாராலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் தேசியக் கொடியை ஏந்திச்செல்ல உள்ளவர் அப்படிங்கிற பேரை வந்து யார் பெற்றிருந்தாங்க அப்படின்னா மாரியப்பன் தங்கவேலு நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு தான் வந்து பெற்றிருந்தாங்க ஆக்சுவலாக இவர் தான் கொண்டு போயிருக்கணும் பட் என்னாச்சு அப்படின்னா இவர் ஃப்ளைட்டில் போகிறப்ப இவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு நபர் வந்து கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருந்தார் அதனால் இவர் குவாரண்டைனில் இருக்கார் அதனால் இவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா தேசியக் கொடியை ஏந்திட்டு போக முடியல இவருக்கு பதிலாக தேசிய கொடியை ஏந்திட்டு போனவர் யார் அப்படின்னா தேக் சந்த் அப்படிங்கிற ஒரு ஈட்டியெறிதல் வீரர் பதே ஒன் என்ற ஏவுகணையை செலுத்தி வெற்றிகரமாக சோதனை செய்த நாடியது பதே ஒன் என்ற ஏவுகணையை செலுத்தி வெற்றிகரமாக சோதனை செய்த நாடியது அதாவது ஏவுகணை செலுத்தி ரைட்டா எந்த நாடு அப்படின்னா பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் தான் பதே ஒன் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை வந்து வெற்றிகரமாக செலுத்தியிருக்கிறாங்க ஏவுகணையில் ஏவுகணை செலுத்தி நியூயார்க் மாகாணத்தின் முதல் பெண் ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டவர் யார் நியூயார்க் மாகாணத்தின் முதல் பெண் ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டவர் யார் கேத்தலின் ஹோக்கல் ஹோக்கல் தான் நியூயார்க் மாகாணத்தோட முதல் பெண் ஆளுநராக பதவியேற்றுக்கிட்டாங்க தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மகப்பேறு விடுப்பு எத்தனை மாதங்களுக்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டது தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மகப்பேறு விடுப்பு எத்தனை மாதங்களுக்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டது பன்னிரெண்டு மாதங்கள் அதாவது ஒரு வருடம் தமிழகத்தில் அரசு ஊழியர் இருப்பாங்க இல்லையா பெண்கள் மகப்பேறு விடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருடங்களுக்கு நீட்டித்து அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்குது இனிமேல் நீங்கள் ஜாப் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷம் மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது அதாவது உங்களோட பிரக்னன் டைமில் அந்த டெலிவரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருடம் லீவ் எடுத்துக்கலாம் அந்த ஒரு வருடத்திற்கும் உங்களுக்கு சம்பளம் வந்துவிடும் ரைட்டாக அண்ணா நினைவிட வளாகத்தில் யாருடைய நினைவிடம் அமைக்கப்படும் என்று முதல்வர் விதி எண் நூற்றி பத்தின் கீழ் அறிவித்தார் அண்ணா நினைவிட வளாகத்தில் யாருடைய நினைவிடம் அமைக்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவை விதி எண் நூற்றி பத்தின் கீழ் அறிவித்தார் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அதாவது அண்ணா நினைவிட வளாகத்தில் மெரினா பீச்சில் அண்ணா நினைவிட வளாகத்தில் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியோட நினைவிடம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்நாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவை விதி எண் நூற்றி பத்தின் கீழே அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று ஏக்கர் நிலத்தில் இந்த அதாவது ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று ஏக்கர் பரப்பளவில் இந்த நினைவிடம் அமைக்க அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கான மாதிரியும் உருவாக்கியிருக்கிறாங்க டோட்டலாக முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் இந்த நினைவிடம் அமைக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க விதியின் நூற்றி பத்தின் கீழே அதாவது சட்டப்பேரவை விதி எண் அரசியலமைப்பு விதி கிடையாது சட்டப்பேரவை விதி நூற்றி பத்தின் கீழே அறிவித்தா அதை யார் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அடுத்து அது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இந்த விதி நூற்றி பத்து அப்படிங்கிறது இது முதல்வருக்கு இந்த அதிகாரம் வந்து இருக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு நிறுவனங்கள் முடிஞ்சு நம்ம ஒரு டைம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் ஆறு லட்சம் கோடி சொத்துக்களை பணமாக்கும் திட்டம் நம்ம இந்தியாவில் தொடங்கப்பட உள்ளது தமிழக சட்டப்பேரவையில் துறைமுருகனோட ஐம்பது ஆண்டு பணியை பாராட்டி வாழ்த்து தீர்மானம் முன்மொழியப்பட்டது உத்தரப்பிரதேசில் ஆறு மாவட்டங்களில் உள்ள முக்கிய சாலைகளுக்கு கல்யாண் சிங் பெயர் சூட்டப்பட உள்ளது அமெரிக்காவில் நடைபெற்ற சின்சினாட்டி மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியை சேர்ந்த அலெக்சாண்டர் விரேவ் சாம்பியன் மட்டம் வென்றிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டோட உலகின் ஐம்பது மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் இந்தியாவோட காசியாபாத் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சீனாவோட ஹோடான் நகரம் இருக்குது அதே தூய்மையான நகரங்களின் பட்டியலில் ஆஸ்திரேலியாவோட ஜூட்புரி நகரம் முதலிடம் பிடிச்சிருக்குது நாட்டில் முதல் முறையாக தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டால் கர்நாடகா தமிழகத்தில் ஆறு புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்குது இதுக்கு முன்னால் பதினஞ்சு மாநகராட்சிகள் வந்து இருக்குது தாம்பரம் காஞ்சிபுரம் கும்பகோணம் கரூர் கடலூர் சிவகாசி அப்படிங்கிறது நாட்டின் முதல் உள்நாட்டு மோட்டார் சக்கர நாற்காலி வாகனத்தை சென்னை ஐஐடி உருவாக்கியிருக்காங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியோ போல்ட் அப்படிங்கிறது பாராலிம்பிக் போட்டியை இரண்டாம் முறையாக நடத்திய நகரம் அப்படிங்கிற ஒரு பெருமையை டோக்கியோ நகரம் வந்து பெற்றிருக்குது இந்தியா சார்பில் பாராலிம்பிக் போட்டியில் தேசிய கொடியை என்று சென்றவர் யாருன்னு கேட்டால் தேக் சாந்த் அப்படிங்கிறவர் பதே ஒன் அப்படிங்கிற ஏ ஒனை செலுத்தியை வெற்றிகரமாக சோதனை செய்த எதுன்னு கேட்டால் பாகிஸ்தான் நியூயார்க் மாகாணத்தோட முதல் பெண் ஆளுநராக கேத்லின் ஹோக்கல் பதவியேற்றுக் கொண்டாங்க தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மகப்பெறுப்பு விடுப்பு பனிரெண்டு மாதங்களுக்கு நீட்டித்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது அண்ணா நினைவிட வளாகத்தில் மு கருணாநிதியோட நினைவிடம் அமைக்கப்படும் சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் விதியன் நூற்றி பத்தின் கீழே அறிவிச்சிருக்காங்க ஸோ இதோட இன்றைய நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம இதே மாதிரி இன்னொரு நடப்பு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்